தன்னோட வாழ்வாதார தேவைக்காக ஸ்பெர்ம் டொனேஷன் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்த பெண்களோட நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் நான் நிதர்ஷனா. யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு கேர்ள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் படிச்சுட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்டர்வியூக்காக அட்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. இவங்களும் இன்டர்வியூக்காக போயிட்டு அந்த டாக்டரை ஃபேஸ் பண்ணுறாங்க இன்டர்வியூக்காக. ஸோ அங்கே இவங்களுக்கான கேள்விகள் எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எதிர்பாராத விதமாக அந்த டாக்டர் வந்து இன்னொரு ஜாப்பை வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அது என்னென்னு சொன்னால், ஸ்பெர்ம் டொனேஷன் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேர்ள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாள். ஸோ அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது வந்து நீங்கள் ஸ்பெர்ம் டொனேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே. ரெண்டாவது வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க. மூணாவது வந்து ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருக்காரா இல்லைன்னா ஃபாரினில் இருக்காரா. நாலாவது வந்து நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை தெரியாமல் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் முரணுக்கு முரணாக வந்து கேள்விகள் வந்து அந்த கேர்ளுக்கு கேட்கப்படுது. ஸோ அவங்க இந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலை, ரெண்டாவது வந்து இந்த விஷயத்துக்கு அவங்க பெருசாக விருப்பம் தெரிவிக்கவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறமா அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு அகெயின் கால் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்து அவள் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து இதே கேள்விகளை மறுபடியும் அவங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களால் இது முடியுமா, நாங்கள் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு இவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும், நிறைய செலவுகள் இருக்கும், நாங்கள் வேணும்னு சொன்னால் இவ்வளோ சேலரி உங்களுக்கு கொடுக்குறோம், இதை பண்ண முடியுமா? அண்ட் நீங்கள் வந்து மறைமுகமாக அப்போது அந்த கேர்ள் கேட்டாவான், நான் இந்த விஷயத்த வந்து பண்ண முடியாது, அதுவும் நீங்கள் இந்த மாதிரி க்வெஸ்சன்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க நிறைய பெரியவங்களாக இருப்பாங்க, பணக்காரவங்களாக இருப்பாங்க, அவங்களோட ப்ரைவசி முக்கியம் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது, ஈவன் உங்களோட ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லைன்னு சொன்னால் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயோ சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஏன் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கணும், ஏன் யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு கேர்ளாக இருக்கணும், ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமல் இருக்கணுன்ற நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அடுத்து இவன் இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லாட்டியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது, ஓகே நான் இந்த ஒர்க்கு ஜாயின் பண்ணுறேன், நான் செய்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ சேலரி தாங்கன்ற மாதிரி கதைச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டிருக்கா, ஓகே நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும், அவங்களோட ஸ்பெர்ம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க தாரதுகளை கலெக்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சா ஓகேவா, அந்த மாதிரி டொனேஷன் சென்டரில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி இருந்தால் ஓகேவா அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நிறைய ஆண்களோட தேவை வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து நார்மலாக ஸ்பெர்மை டொனேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட தேவைகள் அதிகரிக்க வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த கேர்ளுக்கு ஒரு க்வெஸ்சன் வருது, இந்த வேலையோட பெயர் என்ன? இன்னொரு விஷயம் அவங்களுக்கு என்ன டவுட் வருது, எங்களுக்கும் கூட ஒரு டவுட் வருது என்னென்னா, உண்மைக்குமே வந்து இந்த ஸ்பெர்ம் டொனேஷனுக்கு வந்து இந்த அளவு ஒரு உச்சக்கட்டம் அடைந்து தான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஸ்பெர்மை வழங்கணுமா அப்படின்றது. இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் வந்து இலங்கையில் லீகலாக நடந்துட்டு இருந்தாலும் இதில் இந்த அளவு ஒரு ஸ்பெர்ம் டொனேஷனை உச்சக்கட்டம் அடைஞ்சு தான் அவங்க வந்து வழங்கணுமா அப்படின்றத ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இதில் விருப்பப்பட்டு தன்னோட வாழ்வாதார தேவைகளுக்கு வந்திருந்தால் கூட இவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் டொனேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எந்த அளவு பாதிக்கப்படுது அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது வந்து இலங்கையில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய ஸ்பெர்ம் டொனேஷன் சென்டரில் சொல்கிறாங்க தானே, இது அவ்வளவுமே அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்படுதா அப்படின்றது மூன்றாவது கேள்வி. இந்த மாதிரி சொல்லப்படாத கதைகள் நிறைய இலங்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்றது நீங்களும் நாங்களும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.